நேர்களை இனியவிழை உனக்காக நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம். என்ற இனியவிழை உனக்காக நிகழ்ச்சியில டெய்சி மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் டெய்சி சரண் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஹலோ, என்னோட நேம் என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு ஏஜ் வந்து சரிங்க. மேரேஜ் ஆகி ஒரு 8 இயர்ஸ் ஆச்சு. அதாவது ஹஸ்பண்ட் மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆச்சா 18 வருஷம் ஆச்சா? 8 வருஷம் ஆச்சு இல்லையா? சரி சரி. அதாவது ஹஸ்பண்ட் வந்து எதுக்கு அவங்களோட பேசுறேன்ற மாதிரி உடனே தப்பா மீன் பண்ணிட்டு தப்பா திட்டிடுறாரு. அடுத்த செக்ஷன் வந்துட்டு அதுக்கு கோபத்துல பேசுறேன். என்னோட ரிலேட்டிவ்ல யாருக்கும் என்னால பேச முடியல. எந்த ஒரு ஃபங்க்ஷன் சீனு போகணும்னு கூட எனக்கு தோண மாட்டேங்குது. ஏன்னா நல்லா இருக்கும்போது வீட்டுலதான் இந்த மாதிரி பேசுறாரு, வெளியே இருக்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காரு. வெளியில ஒரு ஃபங்க்ஷன்ல பேசிட்டு வந்தா நீ அவங்களோட எதுக்கு அப்படி பேசின, எதுக்கு அந்த இடத்துல சிரிச்சா அப்படின்ற மாதிரி வீட்டுல வந்துட்டு தப்பா பேசிடுறாரு. நீங்க ஜாபுக்கு போற பொண்ணாப்பா? ஆமாங்க மேம், ஆமாங்க மேம். ஓகே ஓகே. என்ன வேலை? ஒரு டீச்சரா இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? எஸ் மேம். ஓகே ஓகே. பிரைவேட் ஸ்கூல்ல? எஸ் மேம். அத இவர் ரொம்ப தண்ணி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை பிரச்சனை பண்ணி ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். என்ன அடிச்சு வெளியே அனுப்பிச்சுட்டாங்க. எவ்வளவு தூரம் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இல்ல, ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை ட்ரிங்க்ஸ் எடுப்பாரு? ஆமாங்க மேம், ஆமாங்க மேம். ரொம்ப ஹை பிபி இருக்குங்க. டாக்டர் அட்வைஸ் பண்ணியுமே அவர் அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் உங்ககிட்ட கேட்டது, உங்க ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவாரா, எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை யூஸ் பண்ணுவாருன்னு கேட்டேன். ரெகுலராங்கவே மேம், டெய்லி ஒன் வீக்லி ஃபைவ். எஸ் மேம், எஸ் மேம். அப்படிதான் இருப்பீங்க. அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க சுத்திக்கு? அம்மா இல்லைங்க மேம், அப்பா இருக்காரு. தம்பிங்க 4 பேர், தம்பி முடியாது. ரொம்ப மென்மையா இருக்கிறது, ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் நாளுமே பிடிக்காம அப்படிலாம் சொல்லாம நல்ல ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் உள்ள பெண்ணா, ரொம்ப எதுக்கும் அழுகாத ஒரு கேரக்டரா, ரொம்ப போல்டா ஒரு விஷயத்தை டீல் பண்றவங்களா. ஒரு சில பனிஷ்மெண்ட் வந்து கட்டாயம் உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து இப்ப தேவை. டெய்லி ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாருங்கிறீங்க, யாரு கூட போனாலும் சந்தேகப்படுறாரு. ஒரு டீச்சர் கூட பேசினா, மற்ற டீச்சர் கூட பேசினா, ஒரு வெளியே போய் ஒரு டீச்சர், ஒரு ஸ்கூல் டீச்சர், நீங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணா உடனே தப்பா பேசுறாங்க, டெய்லி தண்ணி அடிக்கிறாரு, உங்களை இவ்வளவு மோசமா நடத்துறாருங்கிற பட்சத்துல அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கட்டாயம் போல்டா நீங்க முடிவெடுக்கணும். இல்ல நான் வந்து வீட்டுக்கும் போயிருக்கேன், கோச்சுக்கு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாதப்ப அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன். ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுனால என்னால போக முடியலைங்க மேம். அழுகிறதுனால எந்த பிரயோஜனம், அது வந்து நம்மள மேல மேல வீக் ஆகும். இதென்ன இந்த புரோகிராம பாக்குற ஒரு ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ரொம்ப அழுகிறது, ரொம்ப எமோஷனல் ஆகுறது, பயங்கர கோபப்பட்டு பொருட்கள் எல்லாம் போட்டு உடைக்கிறது, போனை போட்டு உடைக்கிறது, இல்ல யாருக்கிட்டையுமே பேசாம ஒரு பயங்கர அமைதி, மயான அமைதிக்கு வந்துட்டு அப்படி ஒரு மென்டல் ஆகுறது, இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஹைப்பரா பிஹேவ் பண்ணாம, நீங்க எந்த ஒரு நபர் உங்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்களோ, இது என்னன்னா உண்மையாலுமே கொடுமைப்படுத்துற நபர்கிட்ட மட்டும் பண்ணுங்க. நல்லா இருக்கவங்க நபர்கிட்டலாம் நீங்க வந்து உங்களுடைய சாமர்த்தியத்தை காமிச்சிட வேண்டாம். நல்ல உறவுகள்கிட்ட வந்து நம்ம குறும்பு பண்ணவே கூடாது. நல்ல உறவுகள் கிடைக்கிறது ஓரளவுக்கு குறைகளோட உறவுகள் இருந்தால் தாராளமாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.